அப்புறம் அந்த ரெண்டு கோடுகளுக்கும் பர்பண்டிகுலராகவும் இருக்கும் இந்த ரெண்டு கோடுகளுக்கு பர்பண்டிகுலராகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த லைனோட வெக்டர் சவுன்பாடு துணையளவு வெக்டர் சவன்பாடை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைத்த கிவன் லைன் ஃபர்ஸ்ட் லைனை வந்து இப்படி எடுத்துக்கும் செகண்ட் லைனை வந்து இப்படி எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் லைன் மேலே இருக்கக்கூடிய வெக்டர் வந்து பின்னு வச்சுக்கிட்டோம் ரெண்டாவது லைன் மேலே இருக்கக்கூடிய வெக்டரை வந்து டின்னு வச்சுக்கோம் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து ரெண்டு லைன் மேலேயும் இருக்குது அப்போது அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும் போன சம்மல போட்ட மாதிரி வெட்டும் புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்குமே பற்பனைகளான டைரக்ஷன்ல தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் இருக்குது அப்போ செகண்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லைன் போத் பர்பண்டிகுலர் டு பி அண்ட் டி இப்போ நமக்கு கிராஸ் ப்ராடக்டோட பண்பின்படி என்ன தெரியும் அப்படின்னா பிக்கும் டிக்கும் பர்பண்டிகுலான டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர் என்ன அப்படின்னா பிக்ராஸ் டி இப்போ பிக்ராஸ் டி அப்படிங்கிறது எதுக்கு பர்பண்டிகுலாக இருக்கும் பிக்கும் பர்பண்டிகுலாக இருக்கும் டிக்கும் பர்பண்டிகுலாக இருக்கும் அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா பிக்ராஸ் டிக்கு பேரலாக இருக்கும் அப்ப இது பி பிக்ராஸ் டிக்கு பேரலான ஒரு வெக்டர் அப்போ அதிலேருந்து நம்ம பேரல் வெக்டர் கிடச்சிட்டு அது பிக்ராஸ் டி அப்புறம் பாயிண்ட் கிடச்சிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது நம்ம எடுத்துக்கோம் அப்போது லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது செகண்டாக கண்டுபிடிக்க வேண்டியது பிக்ராஸ் டி கண்டுபிடிக்கணும் செகண்டாக கண்டுபிடிக்க வேண்டியது பிக்ராஸ் டி லைன் இக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன் வெக்டர் இக்குவேஷன் துணையில வெக்டர் சவுண்ட் பண்ண அதை வந்து நம்ம பாயிண்டாக ஏன்னு வச்சுக்கோம் இந்த பாயிண்ட்டு வெட்டும் புள்ளியை அப்புறம் சம் ஸ்கேலர் டி இன்ட்டு பிக்ராஸ் டி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் நமக்கு தேவையானது இப்போ பாயிண்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும் அதாவது வெட் வெட்டும் புள்ளி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்புறம் பிக்ராஸ் டி கண்டுபிடிக்கணும் அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு ஈஸியான செம்மை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெட்டும் புள்ளி போன செம்மலே பார்த்துருப்போம் வெட்டும் புள்ளி எப்படி கண்டுபிடிச்சோம்னு இப்போ இந்த சம்பளம் அதே போல் எட்டு மொழி கண்டுபிடிக்க இந்த கார்டிஷின் வடிவத்தில் மாற்றியும் போடலாம் இல்லை கார்டிஷின் வடிவத்தில் மாற்றி போடாமல் என்ன பண்ணலாம் இதை அப்படியே எக்ஸை ஒய் செட்கே சப்ஸ்கூர்ட் பண்ணியும் போடலாம் அதனால் நம்ம அந்த புள்ளிகளில் அந்த கோட்டின் மீது உள்ள புள்ளிகளின் வடிவத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ ஆரி கோல்ட்டு ஐ ப்ளஸ் த்ரீ ஜே மைனஸ் கே ப்ளஸ் டி இன்ட்டு டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் டூ கே

ஈக்குவல் டு சம்ஸ்கேலர் அம்மாதிரி என்ன வச்சுக்கோம் T தான் இருக்குது அதை டீயை வச்சுக்கோம் இப்போ எனி பாயிண்ட் ஆன் டீஸ்லாய் கோட்டை மீது ஆனால் புள்ளிக்காய் முடியும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீயில் பார்த்துருப்போம் இப்போது டூ எடுத்து அந்த டீயை மல்டிபுலை பண்ணிப்போம் டூ டி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் அடுத்தது த்ரீ எடுத்து அங்கே பண்ணிப்போம் த்ரீ டி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் த்ரீ டூ எடுத்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிப்போம் டூ ப்ளஸ் ஒன் அந்த போகும் போனால் மைனஸ் ஒன் இதை நம்ம இந்தியே மல்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக நிறைந்த கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் புக்கில் எப்படி போட்டுருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்குவோம் அடுத்த இக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் டூ பை ஒன் ஒய் மைனஸ் ஃபோர் பை டூ ஜட் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு எஸ்னு வச்சுக்கோம் இப்போ இந்த கோட்டின் மீது உள்ள புள்ளிகள் எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ஒன் எடுத்து எஸ் மாட்டிலே பண்ணுவோம் எஸ்ஸு மைனஸ் டூ அந்த கும்பினா ப்ளஸ் டூ அதே போல் டூ எடுத்து மாட்டிலே பண்ணுவோம் டூ எஸ் மைனஸ் ஃபோர் வந்த போனால் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் இன்ட்டு எஸ் ஃபோர் எஸ் மைனஸ் த்ரீ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் டூ இப்போ ஒன்று டூவும் எப்போ ஈக்குவலாகவும் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இரும்புள்ள என்னென்னா ஒன் ஈக்குவல் டு டூ இப்போ டூ டி ரெண்டு லைன் மேலேயும் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டி வேல்யூ இருக்கும் அப்புறம் செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய இதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எஸ் வேல்யூ இருக்கும் அப்போ ரெண்டும் ஒரு இடத்துல ஈக்குவல் ஆகுதுன்னா அது இன்டர்செக்ஷன் பாயிண்டில் அப்போ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டூ டி ப்ளஸ் ஒன் த்ரீ டி ப்ளஸ் த்ரீ டூ டி மைனஸ் ஒன் இக்குவல் டு எஸ் ப்ளஸ் டூ டூ எஸ் ப்ளஸ் ஃபோர்

ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ எஸ் ப்ளஸ் ஃபோர் எஸ் இங்கே உணர்ந்துடும் அப்போ த்ரீ டி மைனஸ் டூ எஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் த்ரீ த்ரீ டி மைனஸ் டூ எஸ் ஈக்குவல் டு ஒன் இசிசி இக்குவேஷன் நம்பர் ஃபோர் த்ரீ சால்வ் பண்ணி நம்ம எஸ்டி கண்டுபிடிப்போம் தேர்ட் இக்குவேஷனை எதாவது மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னா s ஈஸியாக கான்செப் பண்ணலாம் டூவால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம் என்ன கிடைக்குனா 4t டூ இன்ட்டு எஸ் டூ எஸ்ஸு டூ இன்ட்டு ஒன் வந்து டூ இதை சப்ராக்ட் பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது எஸ் அது மைனஸ் டி ஈக்குவல் மைனஸ் ஒன் இப்போ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் கிடைக்கிது டி கிடைச்சாலே போதும் எஸ்ஸுக்கு அனுப்பிடிக்காமல் இருந்தாலும் நம்ம எஸ்ஸுக்கு அனுப்பிடுச்சு ரெண்டுமே கம்பேர் பண்ணிக்குவோம் இப்போது த்ரீ திசிம்ப் பிளைஸ் த்ரீல சப்ஸோர்ட் பண்ணோம்னா டூ டிக்கு பதிலாக ஒன் மைனஸ் எஸ் ஈக்குவல் 2 ஒன் டூ மைனஸ் ஒன்

ஒன் அப்படிங்கிறது பாயிண்டாக கிடைக்கிது இதை தான் நம்ம இப்போ ஏ வெக்டரை எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிருக்கோம் இப்போ ஏ வெக்டருங்கிறது அதாவது பாயிண்ட் ஆஃப் இந்த லைன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ த்ரீ ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் கே தான் பாயிண்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது பிடி ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பியும் டியும் டி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் பி என்னது அது பிங்கிறது ஃபஸ்ட் லைன் மேலே இருக்கக்கூடிய வெக்டர் ஃபர்ஸ்ட் லைன் மேலே இருக்கக்கூடிய வெக்டர் எப்படி கே டூ த்ரீ டூ இதுதான் ஃபஸ்ட் லைன் மேலே இருக்கக்கூடிய வெக்டர் அதாவது இந்த பாயிண்ட் டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் டூ த்ரீ டூ அதுமாதிரி ரெண்டாவது லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன் டூ ஃபோர் அதாவது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாயிண்ட் மூலமாக ஜென்ரல் பாயிண்ட் மூலமாக இப்போ பீங்கிறது டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் டூ கே ங்கிறது ஐ ப்ளஸ் டூ ஜே ப்ளஸ் ஃபோர் கே பி கிராஸ் டி கண்டுபிடிப்போம் பிக்ராஸ் டி இவல் டு ஐ ஜே கே டூ த்ரீ டூ ஒன் டூ ஃபோர் அதை பண்ணோம்னா ஐஇன்ட்டு த்ரீ 4, Tha, I tii, 3, 4 sa, 12 டுவெல் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஜே எயிட் மைனஸ் டூ ப்ளஸ் into ஃபோர் மைனஸ் த்ரீ இப்போ டுவெலில் ஃபோர் போயின்னா எயிட் ஐ எயிட்டில் டூ போய்னா சிக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸ் ஜே ஃபோரில் த்ரீ போயின்னா ஒரு கே த்ரீ வெக்டரு அது ஃபோர்யட் இக்குவேஷன் ஆஃப் லைன் அதாவது என்ன ரிக்யட் இக்குயேஷன் ஆஃப் லைன் அப்படின்னா ஆர் ஈக்குவல் t ஏ ப்ளஸ் டி T, பிக்ராஸ்டி டீக்கு மேலே வேற ஸ்கெல கூட எடுக்கலாம் ஏன்னா டி யூஸ் ஆயிடுது அப்போ நம்ம வேற ஸ்கெல்லில் எடுத்துக்குவோம் என்ன அப்படின்னா லேப் லான்னு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெட்டு மொழி கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பாயிண்டை ஏன்னு வச்சுக்கிட்டு பி இன் கிராஸ் பண்ணி அந்த வெக்டர் தான் நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது தான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்போது தேவையான கோட்டீன் சவன்பாடு ஆர்இகோல்ட்டு என்ன ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி இப்போ ஆர் இக்கோல்டு ஏங்கிறது எழுதியிருக்கோம் த்ரீ ஐ ப்ளஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் கே பேரல் வெக்டர் என்ன அப்படின்னா லெம்டா இன்ட்டு பி கிராஸ் தான் போடணும் பின்னு போடக்கூடாது ஏன்னா பியெலாம் நம்ம வந்து ஒரு லைன் மேலே உள்ள வைத்துறது டிங்கிறது இன்னொரு லைன் மேலே உள்ள வைத்துறது ரெண்டுக்கும் வேற ஒரு லிட்டர் வேறு வச்சுக்கலாம் சீனு கூட வச்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ நம்ம லேம்டாயின்ட்டு பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அதை எடுத்துக்கலாம் என்னது கிராஸ் டி எயிட் ஐ மைனஸ் ப்ளஸ் கே இதான் நமக்கு தேவையான சவுண்ட்பாடு அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எழுதிக்கோம் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பி க்ளாஸ் டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் சமூகம் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்